ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அங்கிரி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கையில் பியர் பாட்டில் வச்சிருக்கவே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பியர் பாட்டில் வச்சு தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து அழகாக ஒரு லேம்ப் மாதிரி வந்து செய்ய போகிறோம். இது வந்து என்னோட பியர் பாட்டிலோட செகண்ட் ப்ராஜெக்ட்டு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கடையில் வந்து ஒரு பியர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க இந்த கலரில். அப்போ தான் லேம்புக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லேம்ப் செய்கிறதுக்கு கீழ் பாட்டு மட்டும் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். அது வந்து எப்படி வந்து ஈஸியான ட்ரிப்பில் வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணால், சின்னதாக ஒரு மூடி மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நூல் போட்டுக்கோங்க. நூலை போட்டு அதில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, லைட்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கிரோசின் எடுத்திருக்கேன். இந்த கிரோசினை வந்து இப்போ வந்து நான் இதில் வந்து ஊற்றிக்கிறேன். லைட்டை மட்டும் ஊற்றிக்கோங்க. நூல் ஃபுல்லாக நனைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், நூல் ஃபுல்லாக வந்து இந்த கெரோசினில் வந்து நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாட்டிலோட பேக் சைடு இருக்குல்ல, இந்த பேக் சைடில் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த நூல் எந்த இடத்துக்குல உங்களுக்கு வந்து கட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த நூல் வந்து சுற்றிக்கோங்க. இப்போ நான் உங்கள்ட்ட சுற்றுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணால், இப்போ நம்ம இந்த கீழ் போட்டு மட்டும் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நூல் வந்து சுற்றிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நூல் வந்து சுற்றியாச்சு. கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, எல்லா நூலையும் வந்து கரெக்டாக எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து இது வந்து வச்சுருங்க. எல்லா நூலையும் விரிஞ்சிருந்தால் எல்லாத்தையும் ஒட்டுக்காக படுத்திடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து பிரேக் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து நம்ம ஃபயர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலாம், இந்த சைடு ஃபுல்லாக வந்து நான் வந்து ஃபயர் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பற்றிக்கிச்சு. இப்போ பற்றினோடனே நம்ம என்ன பண்ணோம், இது மேலே திருப்பின மாதிரி நம்ம கீழ் சைடு வேணும், கீழ் சைடு தானே பிரேக் பண்ண போகிறோம். நல்லா பண்ணோம், மேல் சைடு பார்த்த மாதிரி இது என்ன பண்ணணும், ஃபுல்லாக த்ரெட்டு பத்துற அளவுக்கு பற்றிக்கோங்க. ஃபுல் த்ரெட்டு பற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு இது மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பற்றிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, கீழே திருப்பிட்டு இது வந்து நல்லா ஸ்பீடாக சுற்றிட்டே இருங்க. நம்ம தண்ணியில் வச்சோடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழ இடம் மட்டும் பிரேக் ஆகிடும். அப்படி இல்லைனா ரொம்ப நல்லா ஃபயர் ஆகிடுச்சுன்னா அதுவே தானே பிரேக் ஆகிடும். பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அதுவே தானே வந்து பிரேக் ஆகிடுச்சு, கரெக்ட் சைஸில் பிரேக் ஆகிடுச்சு. இதுக்கு தான் வந்து நான் கரெக்டாக வந்து உங்களை வந்து சுற்றிக்கிட்டே இருக்க சொன்னேன். எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து பிரேக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நூலை வந்து தண்ணிக்குள்ளே வச்சு இந்த நூலை மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணியாச்சு, பாட்டிலுக்கு பேக் சைடு வந்து என்ன பண்ணிட்டேன், பிரேக் பண்ணிட்டேன். இதே மாதிரி அழகாக நீங்களும் வந்து பிரேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு லேம்ப் வந்து செய்கிறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணியாச்சு, பேர் பாட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பேர் பாட்டில் வந்து டெக்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரட் வச்சு டெக்ரேட் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி டெக்ரேட் பண்ணான்னு பார்ப்போம். என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்லட்டை எடுத்துக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையை கிழிக்கும், அதனால என்ன பண்ணிருக்கேன், இந்த பிளாக் கலர் ஸ்லட்டை எடுத்து இந்த கீழ் சைட்ல நான் ஒட்டிக்கிறேன். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், ஃபுல்லாக வந்து இது பண்ணி ஆகிடுச்சு, சிலட்டை போட்டியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த சரட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு மீன் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த எஜ்ஜிலிருந்தே இன்னும் கொஞ்சம் சரட்டை எடுத்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வந்து சுற்றலான்னு சரட்டை எடுத்து சுற்றிட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் சுற்றிக்கோங்க. கொஞ்சம் லென்த்தாக அழகாக நிறைய தூரம் சுற்றுறப்ப தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக முடிகிறது வந்து ஃபெவிக்கல் இல்லைனா ஃபெவிக்கல் கம் போட்டு நீங்கள் வந்து லாஸ்ட் வந்து ஒட்டிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம அதுல பாருங்க பாட்டில்ஸ்லாம் வந்து த்ரெட் வந்து சுத்தியாச்சு. கீழியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக கோசம் வந்து த்ரெட் இருந்தால் நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க சரடை. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வந்து எல்இடி லைட் வந்து எடுத்துக்கோங்க. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டரு, அதுக்கப்புறம் அந்த கனெக்டர், கொஞ்சம் ஒயர் வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து உங்கள் ஒயர் வந்து இவ்வளோ இருந்தால் போதும் இங்கே வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதனால இவ்வளோண்டு ஒயர் எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒயர் வந்து நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஒயர் வந்து பாருங்க இப்போ வந்து நான் கழட்டி எடுக்கிறேன். இப்போ பண்ணிக்கலாம், இந்த பேக் சைடு இருக்குல்ல இந்த ஒயரை வந்து நான் என்ன பண்ணுறேன், கழட்டி எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வயர் வந்து கழட்டி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் லைட்டு தான். இது கொஞ்சம் நல்லா டிம்மாக இருக்கும், உங்களுக்கு பிரைட் லைட் இருந்தால் நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பிரைட்டு கொஞ்சம் இருக்கிறதுனால இதை நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒயர் இருக்குல்ல இந்த ஹோல்டரு, இந்த ஹோல்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹோல்டர் விட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நம்ம வந்து ஹோல்டர் வந்து பின்னாடி கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டை வந்து ஹோல்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க நம்ம அந்த ஃபீமேல் ஹோல்டரை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் கீழே வந்து நம்ம பல்ப் வந்து இங்கே கொடுத்துருக்கோம், வேணா நம்ம பல்ப் இப்படி பல்ப் கட்டி எடுத்துக்கலாம். இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளக்கில் வந்து நம்ம வந்து இந்த ஹோல்டருக்குல ஹோல்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை கனெக்ட் பண்ணி இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தொங்க விட்டாச்சு. இப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன்.